வேக வச்சு காய வச்சு கஷ்டப்படாம இந்த முக்கியமான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ஒரு சூப்பரான சிப்ஸ் வெறும் 5 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்ல உருளைக்கிழங்குகள் எடுத்திருக்கேன். அதை இப்ப நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல இனிப்பு சுவை உள்ள உருளைக்கிழங்கு வரும், அந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்காதீங்க. இந்த சீசன்ல கிடைக்கிற உருளைக்கிழங்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, சோ நீங்க இப்ப செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தோல் சீவியாச்சு, இதுக்கு பிறகு கழுவ தேவை கிடையாது. இப்ப அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவரத்துக்கெல்லாம் நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்குல்ல, நல்லா ஷார்ப்பா நல்லா பழக்கப்பட்டதா எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு இருக்கு, சோ ஹை ஃபிளேம்ல ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி டைரக்டா ஆயிலேயே சீவி விட்டுருங்க. எதுலயுமே ஈரப்பதம் இல்லாம இருந்ததுன்னா ஆயில் தெரிச்சு வராது, சோ பயம் இல்லாம செய்யலாம். பிகினர்ஸ் புதுசா செய்யறீங்கன்னா நீங்க தனியா சீவி எடுத்துட்டு ஆயில சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வர நல்லா மெல்லிசா சீவி எடுக்கக்கூடிய அந்த ஸ்லைசர் மாதிரி இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி நல்லா டைரக்டாவே சீவி எடுத்துட்டேன். அடுப்பு ஹை ஃபிளேம்ல தான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பாதி உருளைக்கிழங்கு சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி லேசா கலந்து விடுங்க. அமுத்தி விட்டு உருளைக்கிழங்கு சட்டுன்னெல்லாம் கரைஞ்சு போயிடாது, அது கிறிஸ்பினஸ் வந்து தான் மெதுமெதுவாக தான் உங்களுக்கு அந்த டார்க் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் லேசாக கிறிஸ்பினஸ் ஆகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் லேசாக ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டு இருக்கும் அந்த ஆயிலில் பொரியும் போது, அந்த சவுண்ட் எல்லாம் அமைதியாகி எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்கும், பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு தெரிய வரும்போது இதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னவே பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது தோல் சீவிய பிறகு ஐஸ் வாட்டரில் போட்டு வைக்கணும், அப்புறம் மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு பிறகு ஒரு துணியில் வந்து காய வச்சு லேசாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், சட்டனை நினச்ச நேரத்தில் செய்ய முடியாது, ஆனாலும் அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் அந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் அப்படியே கடைகளை வாங்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கடைகளில் எல்லாம் ஐஸ் வாட்டரில் ஊற வச்சு காய வச்செல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க, தோல் கூட சீவாமல் டைரெக்டாக ஆயிலில் வந்து சீச்சு விட்டுருவாங்க. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சுலபமாக கிறிஸ்பியாக வெறும் 5 நிமிஷம் கூட தேவைப்படாது, ஈஸியா ரெடி ஆயிடும். அந்த மெத்தட நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படி கூட செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க அதே மாதிரியே அந்த சத்தம் எல்லாம் அமைதியாகி பபிள்ஸ் இல்லாம வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் நிறைய விதமாக செய்யலாம், ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் உருளைக்கிழங்குல. ஸோ தோல் நீக்கிறதுக்கு முன்னாவே கழுவி எடுத்துட்டு பிறகு கழுவாதீங்க. ஆயில் நல்ல டெம்பரேச்சர் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அண்ட் உருளைக்கிழங்கு இனிப்பு சுவை இல்லாத உருளைக்கிழங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே கிறிஸ்பினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சவுண்டாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. சான்ஸே இல்லை, அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் இதுக்கு மேலே சீசனிங் உங்களுக்கு வந்து உப்பு, மிளகுத்தூள் அல்லது மிளகாய்த்தூள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுடைய பொட்டேட்டோ சிப்ஸ், வெறும் 5 நிமிஷம் கூட அதிகம்னு சொல்லலாம். ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே அப்லோட் பண்ண பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபி வீடியோ வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்தது. சிம்பிளாக இந்த மாதிரி கூட செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.